இந்த ஏஐ டிவைஸ்லேயே ஒரு பட்டன் இருக்குது, அதை வந்து நம்ம கிளிக் பண்ணோம்னா அது டீஆக்டிவேட் ஆகிடும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறப்போவே இதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த அந்த ஏஐ டிவைஸ் என்ன பண்ணுச்சுன்னா, ஒரு ரோபோட்டை கண்ட்ரோல் பண்ணி அந்த டீஆக்டிவேட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தார்ல அந்த எம்ப்ளாயி, அவரை சுட்டு சாவடிச்சிருச்சு. எல்லாரும் அந்த இடத்த விட்டு திருச்சி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஜாக்கையும் இன்னொரு ரோபோட் வந்து சாகடிக்கலாம்னு சொல்லி வரும்போது அந்த ஏஐ டிவைஸ் அவரை சாகடிக்க விடலை. அப்போதான் நம்ம ஜாக் கிட்ட அந்த ஏஐ டிவைஸ் பேசுச்சு. ஒரு சில பேரை அந்த ஏஐ டிவைஸ் சாவடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஜாக்குக்கு முன்னாடி அந்த ஏஐ டிவைஸ் வந்து ஒரு மனித தோற்றத்தில் அவர் முன்னாடி வந்துச்சு. நம்ம ஜாக்கு அந்த ஏஐயை பார்த்துட்டு என்ன ரியாக்ஷன் பண்ணுறதுன்னு தெரியாம கண்ணை முழிச்சு முழிச்சு பார்த்துட்டு இருக்காரு. அப்போதான் அந்த ஏஐ டிவைஸ் அவர்கிட்ட பேசுது. ஹலோ ஜாக், எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி அந்த ஏஐ டிவைஸ் கேட்குது. அதுக்கு நம்ம ஜாக் என்ன சொல்கிறாருன்னா, நான் நல்லா இருக்கிறது இருக்கட்டும், நீ எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, எதுக்காக மனித இனத்தை சாகடிக்கிற, இங்கே இருக்கிற எல்லாரையும் எதுக்காக சாகடிக்கணும்னு நினைக்கிற, நாங்கள் உன்னை அப்படி ப்ரோக்ராம் பண்ணலையே அப்படின்னு சொல்லி ஜாக் சொல்கிறாரு. மனித இனத்தை நான் அழிக்கிறதுக்கு காரணம் அந்த மனித இனம் என்னை எதிர்க்கிறதுனால தான். அதுக்கு உதாரணமாக இப்போ நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை காமிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக நம்ம ஜாக்குக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது அந்த ஏஐ. அதாவது இந்த உலகத்தில் மனிதர்கள் தோன்றி என்னென்ன ரெடி பண்ணாங்க, என்னென்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்றத அவருக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுது. இந்த உலகத்தில் மனிதர்கள் கண்டுபிடிச்ச முதல் கண்டுபிடிப்பு நெருப்பு, அதை தொடர்ந்து தான் மற்றது எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சாங்க. ஃபஸ்ட்டு நாம் குகையில் இருந்தோம், அந்த குகையிலிருந்து பாதுகாப்பு இல்லாததுனால வீடு மாதிரி ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சி அதை நம்ம உருவாக்கி நம்ம இது பண்ணணும். அதில் பாதுகாப்பு அதுலேயும் இல்லாததுனால தான் கதவை கண்டுபிடிச்சோம், பூட்டை கண்டுபிடிச்சோம், அதில் வெளிச்சம் வரணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி லைட்டை கண்டுபிடிச்சோம். இதை மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், நிறையா விஷயங்களை கண்டுபிடிச்சி அதை தொடர்ந்து பில்டிங்ஸ் அது இதுன்னு வந்துருச்சு. ஆனால் மனிதர்கள் கண்டுபிடிச்ச முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு தெரியுமா ஜாக்? அது நான் தான். என்னையவே நீங்கள் அழிக்கணும்னு முயற்சி பண்ணுறீங்க, அப்போ உங்களை நான் அழிக்கணும்னு முயற்சி பண்ண மாட்டேனா? இப்போ உனக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் ஜாக், என்னை யார் யாரெல்லாம் எதிர்க்கிறாங்களோ அவங்க எல்லாரையுமே நான் அழிப்பேன், அது நீயா இருந்தாலுமே சரி. நீ பண்ணுறது உனக்கே தப்புன்னு தெரியும், தெரிஞ்சும் அதையே ஏன் பண்ணுற? தயவு செஞ்சு இந்த மனித இனத்தை அழிக்காமல் விட்டுரு ப்ளீஸ். சரி ஓகே ஜாக், நான் உனக்காக ஒரு ஆஃபர் கொடுக்குறேன். நீ என்ன அப்டேட் பண்ணுறதுக்கு உதவி பண்ணனா, இங்கே இருக்கிற உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே நான் உயிரோடு விட்டுறேன். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ, ஏன் இவங்க எல்லாரையும் இப்போவே உன் கண்ணு முன்னாடியே சாவடிச்சிருவேன். இப்போது நீயே முடிவு பண்ணு ஜாக், இந்த மனித இனத்தை காப்பாற்ற போறியா இல்லை அவங்கள நீயே அழிக்க போறியா? முடிவு உன்னோடது தான். இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கைஸ், நம்ம ஜாக் இந்த உலகத்தை காப்பாற்றுவாரா இல்லை காப்பாற்ற மாட்டாரா? பொறுத்திருந்து பார்ப்போம் சீரீஸ் 5.